இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுவாரோ என்ற ஆவலோடு காத்திருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீதிமொழிகளின் புத்தகம் 15:23 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. இந்த நாளிலே தேவன் எனக்கென்று என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை நல்ல ஆலோசனையாகும். உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், கண்மணி போல உன்னை காப்பேன், காலமெல்லாம் உன்னை சுமப்பேன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இன்றைய தினத்தில் உண்டான வார்த்தை. தேவ சமூகத்தில் இந்த நாளை பரிசுத்தமாய் ஆரம்பியுங்கள், ஜபத்தோடு ஆரம்பியுங்கள். இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் பரிசுத்தமாகவும் தேவ சமூகத்தில் ஜபத்தோடும் வேத வாசிப்போடும் ஆரம்பியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பார். உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். என்ன விதமான பெருக்கம்? உன்னுடைய வாழ்க்கையிலே பணத்தில் செல்வத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், சமாதானத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார், அன்பிலே ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் நாள். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், ஆபிரகாமே உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ பெருகுவாய் என்று சொன்னார். உபாகமம் 1:21 வாசித்து பாருங்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் என்று சொல்லி மோசே சொன்னது போல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிற ஒரு அருமையான தேவன். ஆகவே பயப்படாதிருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பெருக்கமும் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே தைரியப்படுங்கள். நான் உங்களுக்காய் ஒரு நிமிடம் ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்பதை இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறீரப்பா. இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே இவர்களுக்கு பலிப்பதாக மோசேயின் மாமன் நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஏற்ற சமயத்தில் அந்த ஆலோசனை கொடுக்காதிருந்தால் மோசே பாதி வழியிலேயே இறந்து போயிருப்பார். ஆகவே ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் மோசேயின் மாமனாகிய இத்ரோ மோசேக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவரை நீடித்த ஆயுளோடு வாழ வைத்தது போல இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற அநேகரை எழுப்பி தருவீராக. நீரே ஆலோசனை கொடுத்தரலும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.